السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ ما مرے پوٹم ما نبی صلی اللہ علیہ وسلم تودر ارل قال اللہ تعالی فی القرآن ایلکریم عظب اللہ من الشیطان الرجیم انا ارسلناک بالحق بشیرا و نذیرا சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்பவராகவும் தீயவர்க்கு நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிப்பவராகவும் நிச்சயமாக நாம் உம்மை சத்தியத்தை கொண்டு அனுப்பியுள்ளோம் மேலும் நரக வாசிகளை பற்றி நீர் விசாரிக்கப்பட மாட்டீர் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி பத்தொன்பதாவது திருவசனம் இத்திருவசனம் ரசூலுல்லாஹி செல்லல்லாகு அழகிவ செல்லம் அவருடைய சிறப்புகளையும் தகுதியையும் தெளிவாகவே கூறுகின்றது இத்திருவசனத்தினுடைய பிரதானமான நோக்கம் காவிர்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாகு அழகிவ செல்லம் அவர்களுக்கு எதிரான ஒரு நிலையிலேயே இருந்தார்கள் ரசூலுல்லாஹி செல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களை ஈமான் கொள்ளாமல் அவர்கள் சொல்வதற்கு மாற்றமான விரோத போக்கில் காணப்பட்ட காரணத்தினால் அவருடைய செயலை கண்டு பெருமானா ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் மனம் வெதிம்பினார்கள். எல்லா மனிதர்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று பெருமானா சல்லுல்லாஹூ செல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் ஆனால் அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் இதற்கு மாற்றமாக இருந்தது பெருமானா ரசூல் அக்கரம் நூரே முஜஸ்ஸம் முகமது முஸ்தபா சல்லாஹூ செல்லம் அவர்கள் மீது விரோத போக்கு கொண்ட மனநிலை கொண்டவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரக்கூடாது காவிர்களுடைய விரோத போக்கினால் மனம் நொந்து போயிருந்த மாணபி செல்லாஹூ அலகிவ செல்லம் அவர்களுக்கு மன சாந்தி ஏற்படுத்துவதற்காகவே இத்திருவசனத்தை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான் இத்திருவசனத்தில் கருண்ய நபி முகமது முஸ்தபா சல்லாஹூ செல்லமர்களை பார்த்து இனிய நேசரே மக்களுக்கு எத்தி வைப்பதுதான் உங்களுடைய கடமை அதனை நீங்கள் மிக சிறப்பாக செய்துள்ளீர்கள் மக்கள் ஏன் ஈமான் கொள்ளவில்லை என்று மறுமையில் உங்களிடம் விசாரிக்கப்பட மாட்டாது இந்த அல்லாஹுடைய திருவசனம் ரசூலுல்லாஹி செல்லல் லாகு செல்லம் அவர்கள் மனம் நோகுவதை அல்லாஹ் விரும்பவில்லை பெருமானா ரசூலுல்லாஹி செல்லல் ஆஹு செல்லம் அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றே அல்லாஹ் விரும்புகின்றான் ரசூலுல்லாஹி செல்லல்லாகு அழகிவ செல்லம் அவளுடைய மனவேதனையை ஏற்படுத்தும் எந்த ஒரு காரியமும் அல்லாஹுவால் விரும்பப்பட விரும்பப்படாத ஒன்று என்பதனை இந்த திருவசனத்தின் மூலம் நாம் பார்க்கின்றோம் இது பெருமானா ரசூல் இயக்கரம் செல்லல்லாகு அழகிவ செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மாபெரும் மகத்துவமாகும் இத்திருவசனத்தின் முதல் வசனத்தை பாருங்கள் சொல்லை பாருங்கள் இன்னா நாக்க நாம் உம்மை அனுப்பினோம் பெருமானா ரசூலுல்லாஹி செல்லல் லாகு செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தரப்பிலிருந்து இந்த உலகத்துக்கு மக்களுக்காக காணிக்கையாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு அனுப்பிய ரஹமத்துள்ளில் ஆலமீனாயி அந்த காணிக்கை இந்த மக்களுக்கு கிடைத்த மிக பெரிய காணிக்கை என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றைத்தான் அனுப்ப முடியுமே தவிர இல்லாத ஒன்றை எப்படி அனுப்ப முடியும் ஆகவே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருச்சமூகத்தில் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே இருந்திருக்கிறார்கள் என்பதனை அச்சொல்லின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருச்சமூகத்தில் எவ்வளவு காலம் இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சம்பவம் ஒரு ஹதீர் நமக்கு விளக்கத்தை தருகிறது திருக்குரு ஆனின் ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி எட்டாவது திருவசனத்தில் தப்சீர் ரூஹுல் பயானில் இதற்குரிய விளக்கத்தில் பின்வரும் ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இதே ஹதிதை இமாம் யூசுஃபு நபுஹானி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் ஜவாஹிருல் பிஹார் என்ற நூலில் ஆயிரத்தி நூற்றி மூணாவது பக்கத்திலும் பதிந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்தில் வானவர் திருத்தூதர் ஜிப்ரீல் அலி சலாத்து சல்லாம் அவர்கள் ஒரு ஒருநாள் வந்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ உலகி இவர் செல்லம் அவர்கள் வானவர் திருத்தூதர் ஹதரத் ஜிப்ரீல் அல்லாத்து சலாமர்களை பார்த்து ஜிப்ரீலே நீண்ட காலமாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வயது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் ஹதரத் ஜிப்ரீல் அல்ல சிலாத்து அவர்கள் எத்தனை வயது என்பது எனக்கு தெரியாது ஆனால் ஒரு குறிப்பை சொல்லுகிறேன் அதை வைத்து என் வயதை கணித்துக் கொள்ளுங்கள் என்றார் என்ன அந்த குறிப்பு வானத்தில் எழுபது நாயிரம் எழுபது ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது அதனை எழுபத்தி இரண்டாயிரம் தடவைகள் நான் பார்த்துள்ளேன் இவ்வாறு அஜரத் ஜிபிரி அல்லாத்து சலாம் அவர்கள் தன்னுடைய மிக நீண்ட கால வயதை சொன்னபோது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அலஹிவ செல்லம் அவர்கள் சிரித்துவிட்டு சொன்னார்கள் ஜிப்ரியிலே பிரகாசிக்கும் அந்த நட்சத்திரம் நானேதான் என்றார்கள் அப்படி என்றால் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகியவர் செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருச்சமூகத்தில் எவ்வளவு காலம் இருந்திருக்கிறார்கள் என்பதனை இதன் மூலம் கணைத்து கொள்ளுங்கள் வாசமுள்ள மல்லிகை ஒரு இரவும் முழுதும் எண்ணெய்க்குள் இருந்தால் அந்த எண்ணெயே வாசமுள்ளதாக மாறுகிறது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அனைத்து குணங்களையும் தன் குணமாக மாற்றிக்கொண்டார்கள் அல்லாஹுடைய குணங்களை தன் குணமாக மாற்றிய மாணவி செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கும் என்பதனை எண்ணி பாருங்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாகு அழகியவர் செல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வரும்போது எதை கொண்டு வந்தார்கள் மேற்கூறிய திருவசனம் மூன்று காரியங்களை கொண்டு வந்ததாக சொல்லி காட்டுகிறது ஒன்று உண்மையான சத்தியம் இரண்டு மூமிங்களுக்கு சுப செய்தி மூன்று நிராகரிப்பாளர்களுக்கு தண்டனை பற்றிய செய்தி இந்த மூன்றையும் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார்கள் அந்த மூன்று செய்திகளையும் சொன்ன பின்னால் அல்லாஹு தாலா வலா யூஸ் அலு அன் அஸ்ஹாபில் ஜஹீம் நரகவாதிகளை பற்றி கேட்கப்பட மாட்டாது நரகவாதிகள் ஏன் ஈமான் கொள்ளவில்லை ஏன் நல்லமல்கள் செய்யவில்லை என்று உங்களுக்கு எந்த உங்களிடத்தில் எந்த விதமான கேள்விகளும் வர மாட்டாது என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி உள்ளாகிய செல்லல்லாகு அலகி இவர் செல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் ஒவ்வொரு மனிதனிடமும் அவனுடைய பிள்ளைகள் அவன் மனைவி அவனுக்கு கீழிருக்கும் அவனுக்கு பணி செய்யும் நபர்கள் பற்றியெல்லாம் கேள்விகள் கேட்கப்படும் பிள்ளைகளை எப்படி வளர்த்தாய் உன் மனைவிக்கு என்ன கடமைகள் செய்தாய் உன் மனைவியின் தவறுகளுக்கு நீ ஏன் உடந்தையா இருந்தாய் என்றெல்லாம் கேள்விகள் வரும் அதேபோன்று நபிமாரிடத்திலும் அவளுடைய உம்மத்துகள் பற்றி கேள்விகள் வரும் அப்போது மறுமையில் நபிமார்கள் சொல்வார்கள் யெல்லா இந்த சமூகத்துக்கு சத்திய மார்க்கத்தை நாங்கள் எடுத்துச் சொன்னோம் அவர்கள் அதனை கேட்கவில்லை உனக்கு வழிபடவில்லை நாம் எவ்வளவோ முயற்சி செய்தோம் அவர்கள் மாற செய்து எங்களுக்கு துன்பமும் செய்தார்கள் என்று குற்றம் சுமத்துவார்கள் அதற்கு அந்த உம்மத்தினர் சொல்வார்கள் அல்லாஹ் எந்த ஒரு எச்சரிப்பாளர்களும் எச்சரிக்கின்றவரும் நபியும் எங்களிடத்தில் வரவில்லை அவ்வாறு வந்திருந்தால் நாங்கள் நிச்சயமாக உன்னை ஈமான் கொண்டிருப்போம் நல்லவர்கள் புரிந்திருப்போம் என்று அந்த மக்கள் அந்த நபிமார்களுக்கு எதிராக கூறுவார்கள் அப்போது அல்லாஹு ஜல்ல ஷான்ஹு தாலா இந்த இருவருடைய குற்றங்களுக்கு சாட்சிகளாக ரசூலுல்லாஹி செல்லல்லாகு அழகியவர் செல்லம் அவர்களை அழைப்பான் அவர்கள்தான் வருவார்கள் அவர்களுக்கு நபிமார்களுக்கு சாதகமாக அவருடைய உண்மைகளை உறுதிப்படுத்தி காவிர்கள் பொய்யர்கள் என்று சாட்சி சொல்லுவார்கள் ஆனால் மர்மையில் நாயம் சொல்லல் லாகு அழகியவர் செல்லம் அவருடைய உம்மத்தில் ஈமான் கொள்ளாத எந்த ஒரு பாவி காபிர்களை பற்றியும் அவர்கள் ஏன் ஈமான் கொள்ளவில்லை ஏன் நல்லமல்கள் புரியவில்லை என்ற எந்த ஒரு கேள்வியும் ரசூலுல்லாஹி செல்லல் ஆகு வ செல்லம் முன்வைக்கப்பட மாட்டாது என்பதிலிருந்து ரசூலுல்லாஹி செல்லல் ஆகு அழகியவர் செல்லம் அவருடைய தகுதி மகத்துவம் அல்லாஹுவிடத்தில் எந்த அளவு இருக்கிறது என்பதும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு லாகு செல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த அளவு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் எந்த அளவு விரும்புகிறான் நேசிக்கிறான் என்பதனையும் இந்த திருவசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் நாளை மறுமையில் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகியவர் செல்லம் அவருடைய ஷெஃபாத் அவர்களை பின்பற்றியவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது அவர்களுக்கான ஒரு சுப செய்தி அங்கே காத்திருக்கிறது அந்த சுப செய்தி இந்த உலகத்திலும் உயிர் பெறுகின்ற வேளையிலும் கபரில் விசாரிக்கப்படுகின்ற பொழுதும் மர்மையின் சங்கடமான ஒவ்வொரு கட்டங்களிலும் அந்த சுப செய்தி நிச்சயமாகவே இருக்கிறது அல்லாஹு ஜல்ல ஷான் தாலா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி செல்லம் அவர்களை மதித்து அவர்களை நேசித்து அவர்கள் சொன்னபடி நடந்து அவருடைய மனதை குளிர வைத்து அவருடைய ஷெஃபாத்தை நசிப்பாக்கி கொண்ட நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக வாகவானா அன்துலாஹி ரப்பில் ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته